கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும், எல்லோருக்கும் அல்ல. பிதாவாகிய தேவன் ஆதாமிடம் தேவனைப் போலவே பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆதாம் என்ன பெயர் வைத்தானோ அந்த பெயரே வழங்கப்பட்டு விட்டது. ஆதியாகமம் 2:19 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழ வேண்டும் என்று சொன்னால் அது நடக்கும் என்றாராம். விசுவாசம் என்பது தேவனுடைய உண்மையின் மீது வைக்கும் நம்பிக்கையாகும். தேவன் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11:23 சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு நடக்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லோருக்கும் இது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அது நடக்கும். விசுவாசம் என்பது பிரியமானவர்களே தேவனோடு நடப்பது. எல்லோருக்கும் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிற எனக்கு நடக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த காலை வேளையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் உண்டாகும், மற்றவர்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நடக்கும். காரணம், நான் தேவன் மேல் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். என்னை உண்டாக்கி உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள அந்த தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன், என் தேவன் அதை செய்ய வல்லவர் என்று சொல்லி இதை நான் விசுவாசித்து நான் அறிக்கை பண்ணுகிற பொழுது அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்றும் நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த காலை வேளையிலும் இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.